அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நியூட்டு கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிறது சிக்கன் மஞ்சள்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து மிக்சியில் வந்து ரிவர்ஸில் திருப்பி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாத்தூள், கறி மசால் பொடி, மிளகுத்தூள். பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போல், ஒரு ரெண்டு ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சிடும். பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் ஊற்றிடலாம். இதிலேயே நான் எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு மூணுத்தி ஒன்றா சேர்த்திட போகிறேன். வெங்காயம் இந்த மாதிரி போடும்போது சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகி டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே மெத்தடில் உருளைக்கிழங்கும் பண்ணலாம். உருளைக்கிழங்கு பண்ணுறா அப்படின்னா தோல் சீவிட்டு வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து சிக்கனுக்கு பதிலாக சேர்த்திக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, அதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனில் நான் எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றலை இன்னும், ஆனால் அப்படினாலும் சிக்கனில் அந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், கறி மசால் பொடி, காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இதில் ஏற்கனவே தண்ணி இருக்கு, அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். சிக்கனும் வெந்துருச்சு, மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. இதில் மிளகுத்தூள், போட்டு கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.